யார் ரானி எதுவும் பேசாத நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு சின்ன பையா துப்பாக்கியை காட்டி என்ன மிரட்டறியா பாத்தா என் பைய மாதிரி இருக்க எங்க அப்பாவா இருந்தா கூட இதா செய்வேன் மரியாதையா வண்டியை ஓட்டு இப்ப நான் நினைச்ச அவனை உள்ள தள்ள முடியும் நான் யார் தெரியுமா ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரகுபதி நீ வக்கீலா இருந்தா என்ன ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு வண்டியை நிறுத்து நிறுத்து தம்பி நீ ஒரு சமூக விரோதி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட மாட்டேன் அது உன்னால முடியாது பேசாம போ பாப்போ பை ரெடி நீங்க கேட்ட 25,000 ரூபாய் 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு 1 மணி நேரமா அப்பா இதுக்கு 10 நிமிஷம்லாம் தேவையில்லை 1 நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன் ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஒரு வக்கீல் வண்டில தப்பிச்சு வந்தேன் அதான் இவ்வளவு லேட் வக்கீலா யாரது யாரோ ரகுபதியா என்ன ரகுபதியா ஆமாப்பா பெரிய கிரிமினல் ஆயிரம் பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்குறாங்களா ஆனா எங்கிட்ட ஒன்னும் பலிக்கல வேற ஏதாவது சொன்னானா நாம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான் அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி நாமளே அவனை தீத்து கட்டிட்டா சபாஸ்ரவங்களே சபாஸ் நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதையே நீ பேசியிருக்க இப்படி பேசணும்னு தான் நான் வளர்த்தேன் வெரி குட் ராஜா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க வக்கீல் மகளை நல்லா தான் வளர்த்திருக்கேன் ஜானி சங்கரை கூட்டுவா ரகுபதி அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான் அவனே பாஸ் நம்ம ஜானிய ஜானிய ஓகே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க அங்க அவன் சுயநலம் இல்லாம படுத்திருக்கான் பாஸ் சாபாஷ் அவனுக்கு சுயநலம் வந்து நம்மள காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னால அவனை கடத்திட்டு வந்துடணும் கடத்திக்கிட்டு வரதுல கை தேர்ந்தவனாச்சு அவங்க பையன் அவசரப்படாத ஓகே ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேன் ரெடி பண்ணி அவனை ஓகே
ஒழுங்கா மரியாதையா என் கூட்டத்தை சேர்ந்த இவனை நீயே வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. நர்ஸ், நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க சார், ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வேணா சார். வாங்க சார். நான் எதுக்கு? வாங்க சார், வாங்க. அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். எடுத்துங்க. வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது. யாரப்பா நீ? யாருப்பாவா? நான் தான் உங்க பையன் ராஜா. சின்ன வயசுல காளி என்னதான்ப்பா தூக்கிட்டு போனா, அவங்கிட்ட நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. என் மகன் ராஜா,
அம்மா உன் கட்ட விரல் இத பாருங்கப்பா ராஜா தந்தையுமே இல்ல ராஜா டே இதா உன் கூட பிறந்தவ மீனாடா மீனா என் எதிரிகள்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க மகனே இவங்களை கைலாசத்துக்கு அனுப்பிடுற தீர விசாரித்ததில் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது வக்கீல் ரகுபதியின் மகனை ராஜாதான் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது. எனவே குற்றவாளி ராஜாவிற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது. எப்படி அந்த ஜெயிலும் தப்பிச்சு வந்த? நான் புலிக்கு பிறந்தவன், பூனைக்கு பிறக்கல. அந்த ஜெயில் மட்டும் இல்ல, எந்த ஜெயிலா இருந்தாலும் சரி ஈஸியா வெளியில வந்துருவேன். வெரி குட், நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்க. நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கேன். யாரு பாருங்க? அட வாயா வக்கீலே, உன் மகளை பாத்தியா? நான் எராவத்தான் புடிச்சிட்டு வந்தேன், நீ சுறாவையே புடிச்சிட்டு வந்துட்டியே. நான் திமிங்கலம், எல்லாத்தையும் பிடிப்பேன். நீ என் கையால தான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா விதி இவன் கையால சாகணும்னு இருக்கு. மகளே, கொள்ளிய நீ தாண்டா வைக்கணும். யாரு யாரு கொள்ளி வைக்கணும், யார் யார் சமாதிக்க போகணும்னு எனக்கு தானே தெரியும். இவங்க சமாதி எனக்கு சாந்தி. மகனே, உன் கையாலேயே இவங்க ரெண்டு பேரையும் சுட்டு தள்ளு. என்னடா பாக்குற ராஜா? என்ன இது? எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. நீ சொன்ன டயலாக் தான்.